ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொடலங்காய் கூட்டு. இந்த பொடலங்காய் கூட்டுக்கு முதல்ல ஒரு கை கடலைப்பருப்பு, அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பாசிப்பருப்பு, ரெண்டுத்தையும் ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது நல்லா வெந்த பிறகு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெய். அந்த எண்ணெய் சூடான பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம். அந்த ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். அது பொரிஞ்ச பிறகு 1 10 பல் பூண்டு தோலோடு இடித்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். 1 இல்லை 2 யூஸ் பண்ணலாம், நான் 1 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வதங்கின பிறகு பொடலங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இந்த பொடலங்காயையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பொடலங்காவை. இந்த பொடலங்காய் ஓரளவுக்கு வதங்கின பிறகு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுக்கிறேன் நான், கல் உப்பு போட்டுக்கோங்க. நீங்கள் சால்ட் உப்பு வேணுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்ச கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த பொடலங்காவும் நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டு நல்லா வேக விடுங்க. சிம்லே நல்லா வேக விட்டுக்கோங்க. நீங்கள் கடாயிலையும் செய்யலாம், இல்லை வந்து குக்கர்லையும் செய்யலாம், விசில் விடலாம். மூடி போட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அதை நல்லா வேக விட்டுக்கோங்க. இது ஓரளவுக்கு வெந்திருக்கும். இப்போ அந்த தட்டு திறந்த மாதிரியே வேக விடுங்க. அது வெந்த பிறகு 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அதையும் போட்டுக்கோங்க. அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1:1 எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகி இதுவும் கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்து லாஸ்ட்ல வந்து கொத்தமல்லி தழை போட்டு இறக்குங்க. நம்ம சுவையான பொடலங்காய் கூட்டு தயார். வாங்க சாப்பிடலாம். இந்த பொடலங்காய் கூட்டு பார்த்திங்கன்னா ரசம் சாதத்துக்கு, அப்புறம் சாம்பார் சாதம், கார குழம்பு, ஏன் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த பொடலங்காய் கூட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.